हेलो स्टूडेंट्स, இப்போ நம்ம 8th ஸ்டா இங்கிலீஷ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ப்ரோஸ் வந்து சப்ளிமெண்டரி பார்த்துட்டு இருந்தோம், தி மிஸ்டரி ஆஃப் தி சைபர் ஃப்ரெண்ட். சோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அக்கா கேம் இன்டு தி ரூம் ஜஸ்ட் தென் டு க்ளீன் இட். வாட் ஆர் யூ டுயிங் ஸ்ரீ? ஐ ஹேவ் எ நியூ ஃப்ரெண்ட் அக்கா. அக்கா லுக்ஸ் ஓவர் ஸ்ரீஸ் ஷோல்டர் அட் சைத்ரா'ஸ் ப்ரொஃபைல் பிக்சர். சோ வந்து அக்கா வந்து ரூம் க்ளீன் பண்றதுக்குள்ள வராங்க. சோ உள்ள வந்தவங்க என்ன பண்ற ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ஸ்ரீ வந்து சொல்றேன், எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அக்கா வந்து யார் அதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல் அவ ஷோல்டர்ல கை வச்சு போய் பாக்குறாங்க. பட் தட்ஸ் அ ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மது, இஸ் ஷீ யுவர் ஃப்ரெண்ட்? ஸோ அவங்க அக்கா பார்த்துட்டு அது வந்து ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மது ஆச்சு, அவங்க வந்து உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டாலே, எஸ் பட் ஹர் நேம் இஸ் சைத்ரா. ஸோ வந்து ஆமா, ஆனா அவங்க பேர் வந்து சைத்ரா அப்படின்னு அக்கா வந்து சிரிக்கிறாங்க. அக்கா லாவ்ஸ் அண்ட் ஷேக்ஸ் ஹர் ஹெட், தட்ஸ் மது. ஐ ஹவ் சீன் ஆல் ஹர் ஃபிலிம், ஷீ மஸ்ட் பி இன் சோ ஓல்ட் நவ், ஷீ இஸ் சேம் ஆஜ் ஏஜ் ஆஸ் மீ, இன்சிஸ்ட் ஷீ. ஸோ அக்கா வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வந்து தலை ஆடிட்டே சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டார், இவங்களோட எல்லா படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப வயசாகிருப்பாங்க இப்போ அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ரீ வந்து என்ன சொல்கிறா, இல்லை அவங்களுக்கு வந்து என்னோட ஏஜ் 13 ஏஜ் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ நோ, ஷீ இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஐ ஆம், சேஸ் அக்கா. ஸோ அக்கா சொல்கிறாங்க என் வயசு தான் அவங்களுக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஸ்னாப் வாஸ் டேக்கன் வென் ஷீ வாஸ் ஸ்டில் இன் ஸ்கூல், இட் இஸ் ஃப்ரம் ஹர் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ வந்து அவங்களோட அது வந்து ஸ்கூலில் இருக்கமோ எடுத்திருப்பாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அப்போ எடுத்த ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஆங்கிரி வித் அக்கா, தென் ஸ்டாப்ஸ் டு திங்க், இஸ் சைத்ரா யூசிங் சம் ஒன் எல்ஸ் ப்ரொஃபைல் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ஸ், ஹவு ஓல்ட் ஆர் யூ, ஷீ டைப்ஸ். ஸோ ஸ்ரீ வந்து கோபமாக இருக்கு அக்கா மேலே, அக்கா வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவள் வந்து என் ஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசிக்கிறா வந்து ஒருவேளை சைத்ரா வந்து யாராவது வேற யாராவது ப்ரொஃபைல் பிக்சர் போட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து என்ன மெசேஜ் அனுப்புகிறா, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு சைத்ராக்கு மெசேஜ் அனுப்புகிறான். ஐ டோல்ட் யூ ஐ எம் 13, த சேம் ஏஜ் ஆஸ் யூ, சைத்ரா டைப்ஸ் அஸ் வெல். ஸோ சைத்ரா வந்து என்ன சொல்கிறா, நான் உன்னோட ஏஜ் தான், உன்னோட 13 ஏஜ் தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸ்ரீ ரிப்ளைஸ், தட் இஸ் குட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷுட் பி த சேம் ஏஜ். ஹே, த இயரிங்ஸ் இன் யர் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் ஆர் சோ ப்ரிட்டி, டைப்ஸ் ஷூ. ஸோ வந்து ஸ்ரீ வந்து என்ன ரிப்ளை சொன்னால், அது வந்து ஆமாம் நல்லது தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே வந்து ஒரே ஏஜை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கம்மல் வந்து ப்ரொஃபைல் பிக்சரில் கம்மல் வந்து அழகாக இருக்குது, ஸோ வந்து நீ அது வரும்போது போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ், ஐ மேட் தெம் மை செல்ஃப். ஸோ வந்து அவள் கேட்குறா வந்து, இது நான் வந்து நானாக வந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வா, வி ஆர் தெம் வென் வி மீட் டுமாரோ, ஓகே பட் ஒன்லி இஃப் யூ கம் அலோன், சேஸ் சைத்ரா. ஸோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணும்போது நீ அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சொல்கிறா. அப்புறம் வந்து அவன் சொல்கிறா ஓகே, பட் நீ வந்து இவன் தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்ரா சொல்கிறா. வை டைப் ஸ்ரீ, பிகாஸ் ஐ ஆம் கம்மிங் அலோன் டூ ஹவர் சீக்ரெட் மீட்டிங். ஸ்ரீ இஸ் டைப்பிங் ஓகே வென் ஷி ரிமெம்பர் சம்திங். ஹே சைத்ரா, ஐ ஹாவன்ட் seen any other school near our school, but Chaitra does go has gone offline. Is there something strange about her new friend? Has she is lying? So வந்து எதுக்கு நான் தனியாக வரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ கேட்கும்போது ஸ்ரீ சொல்கிறா, நான் தனியாக தான், சைத்ரா சொல்கிறா நான் தனியாக தான் வரேன், அதனால நம்ம சீக்ரெட் மீட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து அவர் கேட்குறான், எனக்கு ஸ்கூல் பக்கத்தில் எந்த ஸ்கூலுமே கிடையாதாமே, அப்போ நீ எந்த ஸ்கூலில் இருக்குன்னு சொல்லிட்டு சைத்ரா என்ன பண்ணுறா, ஆஃப்லைன் போயிடுறான். ஸோ வந்து ஏதாவது விசித்திரமா இருக்கா இந்த புது ஃப்ரெண்டு கிட்டன்னு சொல்லிட்டு, இல்லை என்கிட்ட பொய் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து ஸ்ரீக்கு வரும். செக்ஷன் 2, ஸ்ரீ இஸ் வெரி கன்ஃபியூஸ் அண்ட் கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் அ ஹோம்ஒர்க் அக்கா ஷி ஆஸ். ஸோ வந்து ஸ்ரீக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா, ஸோ அதனால வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எஸ் மை டியர், சே அக்கா, வாட் இஸ் வரிங் யூ? ஸோ அவங்க அக்கா சொல்கிறாங்க, சொல்லுடா என்ன என்ன ஒன்று வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து கேட்குறாங்க. ஷீ டிசைட் டு பி ஹானஸ்ட் அண்ட் டெல் ஹர் ஆல் அபவுட் ஹர் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் லைங். அக்கா வாட் ஷுட் ஐ டூ? ஸோ வந்து ஸ்ரீ வந்து உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறா, அதனால அவங்க அக்கா கிட்டே எல்லா உண்மையும் வந்து அவள் பொய் சொல்கிற உண்மை எல்லாமே வந்து சொல்கிறேன். சொன்னோன்னே இப்போ நான் என்ன பண்ணுறது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். த நெக்ஸ்ட் டே ஸ்ரீ அண்ட் அக்கா ரீச் காட்பாடி ஜங்ஷன் மச் பிஃபோர் த அரைவல் ஆஃப் த பெங்களூர் எக்ஸ்பிரஸ். வி ஹாவ் அ சீக்ரெட் பிளான் டு ஃபைண்ட் அவுட் இஃப் த நியூ ஃப்ரெண்ட் இஸ் ஹானஸ்ட் ஆர் நாட். ஸோ அடுத்த நாள் வந்து ஸ்ரீயும் அக்காவும் வந்து காட்பாடி ஜங்ஷனுக்கு சீக்கிரமாக போயிடுறாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் பிளான் இருக்குது, அவங்க புது ஃப்ரெண்டு வந்து உண்மையாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அக்கா சேஸ் ஐ வில் கோ அண்ட் டாக் டு த ஸ்டேஷன் மேனேஜர் ஸோ ஹீ கேன் ஹெல்ப் அஸ். ஸோ அக்கா வந்து சொல்கிறாங்க, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு அந்த ஸ்டேஷன் மேனேஜர்கிட்ட போய் பேசிட்டு வரேன், அப்போ தான் அவங்க நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The train from Bangalore is coming in. Shree looks all around. She can't remember whether Chaitra has been her
here to wait inside the station or outside station. So வந்து பெங்களூர் ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து வரப்போகுது. ஸோ வந்து அவள் எல்லாம் சுற்றி பார்க்குறா, அவளுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒரு வேளை சரித்ரா உள்ளே வெயிட் பண்ண சொன்னாலே வெளியே வெயிட் பண்ண சொன்னாலே அவளுக்கு தெரியல. வேர் டிட் அக்கா கோ? ஷி கான் சி ஹர் எனிவே. ஸோ அக்கா எங்கே போனாங்க, அக்கா நம்மளை விட்டுட்டு எங்கே போனாங்க, அவங்க எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். மெனி பேசஞ்சர் கம் அவுட் ஆஃப் த ட்ரெயின், நன் லுக் லைக் சைத்ரா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து திரும்பி பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, அதில் யாருமே வந்து சைத்ரா கிடையாது. அ மேன் ஹூ இஸ் அ ஃபாதர்ஸ் ஏஜ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரீட். ஸோ ஒரு ஆள் வந்து உங்கள் அப்பா ஏஜ் இருக்கும், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரீட் கிட்டே நடந்து வர்றாரு. ஹீ இஸ் ஸ்மைலிங், ஹலோ ஸ்ரீ, ஸ்ரீ இஸ் ஷாக், ஷீ டசன்ட் நோ ஹிம். ஸோ வந்து கிட்ட சித்திக்கே வரான், ஹலோ ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸ்ரீ வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான், இல்லை யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு. இட் இஸ் ஸோ நைஸ் டு சி யூ ஈசேஸ். ஸோ அவன் சொல்கிறான் வந்து உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹூ ஹூ ஆர் யூ, யூ ஆர் நாட் சைத்ரா ஸ்டட்டில். ஸோ அந்த மாதிரி திக்கு ஆயிடறதுல திடீர்னு யாருன்னு தெரியாதுங்க, யார் நீங்கள், யார் நீங்கள் சைத்ரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாலே. நோ பட் ஐ ஆம் அன் அங்கிள் அண்ட் வுட் லைக் டு பி யுவர் ஃப்ரெண்ட் ஸ்ரீ. ஐ லைக் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் யங் கேர்ள், சேஸ் யங் அங்கிள் ஹூ இஸ் நாட் சைத்ரா. ஸோ வந்து இல்லை, நான் வந்து ஒரு அங்கிள் தான், நான் வந்து உன்ன மாதிரி ஒரு சின்ன பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு ஆசைப்படுறோம் யங் கேர்ள்ஸ் கிட்ட. ஸோ அங்கிள் வந்து நான் வந்து நான் வந்து சரித்திரா கிடையாது அப்படின்னா ஈ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இடிக்கிறா. அக்கா இஸ் பிசைட் ஹர் இன் அ செகண்ட் அலாங் வித் த ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ அடுத்த செகண்டே வந்து அவங்க அக்கா வந்து பக்கத்து ஸ்டேஷன் மாஸ்டரோட பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. த அங்கிள் ஹூ இஸ் நாட் சரித்ரா இஸ் சர்ப்ரைஸ், ஈ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஸ்ரீ வுட் பிரிங் டூ க்ரோன் அப் சித்தர். ஸோ வந்து அங்கிள் வந்து அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சரியப்பட்டான், என்னடா அது ஸ்ரீ கூட யாரையோ கூப்பிட்டு வந்துட்டான், கூட ரெண்டு பேர் ரொம்ப பெரியவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே அவனுக்கு ஒரு ஒன்றுமே புரியல. அக்கா ஹிட்ஸும் வித் அ ஹேண்ட்பேக், தென் ஷீ ஹெல்ஸ் டோன்ட் யூ டேர் கம் நியர் மை நீஸ். ஸோ வந்து அக்கா வந்து கையில் இருக்க ஹேண்ட்பேக் வச்சு அவங்க செம்மடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட சித்தி பொண்ணு கிட்ட வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஊ இஸ் கிரேஸ் ஐயோ யூ அப்படின்னு சொல்லிட்டு வழியில் கத்துறான். Just then the train moves, he runs towards a blockery door. The station master rushes forward to catch the man but he disappears in the crowd. So onne onne vandu train onnu move aaga enna pandra avan gudu gudu and train la yeri poiran. So vandu and the station master la vandu avana pidikka poradhukulla enna aidudhu and the train and the crowd la vandu appadiye maranju poiran. They all go to the police station. You are a brave pair, says a police woman. So avanga ella enna pandranga, police station poranga. Police station pona onne neenga ella vandu neenga romba dhairyasaadhinga அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் உமன் வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங் அஸ் அபவுட் திஸ் இம்போஸ்டர் ஸ்ரீ, யூ வேர் கிளவர் டு கன்ஃபைட் இன் அ ட்ரஸ்டட் அடல்ட். ஸோ வந்து போலீஸ்மேன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முகம் தெரியாதவனை வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ரீயை வந்து நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ஏன்னா வந்து ஒரு பெரியவனை நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைச்சிருக்கல, அது வந்து நீ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் யூ புட் அப் தீஸ் போஸ்டர் ஓவர் சைபர் செக்யூரிட்டி இன் யர் ஸ்கூல் ப்ளீஸ், வி வுட் ஆல்சோ லைக் டு கண்டக்ட் அ சைபர் சேஃப்டி கிளாஸ் இன் யர் ஸ்கூல். ஸோ வந்து இதை வந்து இந்த போஸ்டர் இந்த ஃபோட்டோ வந்து நீ என்ன பண்ணணும், ஸ்கூலோட சைபர் இடத்துல நோட்டீஸில் போடணும். அண்ட் வந்து நீ நோட்டீஸில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, யூ வுட் ஆல்சோ லைக் டு, நான் அவங்களும் வந்து இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நாங்களும் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ சேஸ் அன் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் சைபர் கிரைம் செல் வில் நீட் டு டேக் அ லுக் அட் ஸ்ட்ரீஸ் கம்ப்யூட்டர். ஸோ வந்து ஒரு சைபர் கிரைம்னா என்னென்னா, இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க இந்த மாதிரி கிரிமினல் வேலை பண்ணுறாங்களே, ஸோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சைபரில் தான் வேலை செய்வாங்க. ஸோ அந்த சைபர் செல்லேருந்து ஒருத்தங்க வந்து உன்னோட கம்ப்யூட்டரை வந்து பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சைபர் கிரைம் ஆஃபீஸர் கோஸ் த்ரூ ஸ்ரீஸ் கம்ப்யூட்டர், வித் இன் அவர்ஸ் த போலீஸ் ஃபைண்ட் த மேன் அண்ட் இன்டர்பிரிட்டட் டு பி சைத்ரா. ஸோ அடுத்த நாளே வந்து சைபர் கிரைம் வந்து ஸ்ரீயோட கம்ப்யூட்டர் போய் பார்க்குறாங்க. அண்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. They nab him from his office in a Bangalore and find that he has been trying to befriend many young girls and boys on social media. She decided to only have friends from her own school. So, வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் பெங்களூரில் அவன் வேலை செஞ்சுருந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சி அங்கேருந்து அவனை வந்து கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வந்தது, இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களையும் பொண்ணுங்களையும் பசங்களையும் வந்து ஃப்ரெண்டு சோஷியல் மீடியா மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறான் இந்த ஆள். ஸோ வந்து ஸ்ரீ வந்து என்ன டிசைட் பண்ணால், இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஷீ கான் வெயிட் டு டெல் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் அ ஸ்கேரி அட்வென்ச்சர் வித் அ சைபர் ஃப்ரெண்ட். ஸோ அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பற்றி சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஸோ வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கா. ஸோ பி சேஃப் ஆன்லைன், தி சைல்ட் ஹெல்ப்லைன் டெலிஃபோன் நம்பர் இன் இந்தியா இஸ் 1098. தி இன்டர்நெட் ஹேஸ் மெனி யூசஸ் அண்ட் இஸ் வண்டர்ஃபுல் டெக்னாலஜி, பட் இஃப் மிஸ்யூஸ் இட் கேன் காஸ் ப்ராப்ளம் டு யூஸ் ஐ இன்டர்நெட் வாய்ஸ்லி. டு நாட் கிவ் அவுட் யுவர் நேம், அட்ரஸ், ஸ்கூல் நேம், டெலிஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன்லைன்.
ஸோ வந்து என்ன சொல்லுங்க, நம்ம இந்தியாவில் வந்து ஹெல்ப்லைன் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னது 1098. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி தான், பட் ஆனால் அது வந்து நேர்மையாக நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஆன்லைனில் நம்ம பேர், அட்ரஸ், ஸ்கூல் நேம், டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து முகம் தெரியாதவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இன்டர்நெட்டை வந்து எல்லாருமே வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. முகம் தெரியாதவங்ககிட்டலாம் வந்து பேசாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கே வந்து பெரிய ப்ராப்ளமாக பின்னாடி நிற்கும். ஸோ இந்த லெசனோட இந்த சப்ளிமெண்ட்டோட நோட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.